வணக்கம். இன்றைய செய்திகள். டெங்கு நோய் மிக வேகமாக எமது பிரதேசத்தில் பரவி வருகின்றது. உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் டெங்கு நோய்க்கு ஆளாகும் ஆபத்தில் உள்ளீர்கள். டெங்கு நோய்க்கு மருந்து கிடையாது. வருமுன் தடுப்பதே எம்மை பாதுகாக்க சிறந்த வழியாகும். டெங்கு காய்ச்சலை பரப்பும் நுழம்புகள் பெரும்பாலும் காலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரையும் மாலை 3 மணி தொடக்கம் 6 மணி வரையான நேரங்களிலேயே மனிதரை கடிக்கின்றன. டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு 2 தொடக்கம் 7 நாட்களில் காய்ச்சல் குறையும் போதே உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ச்சி நிலை ஏற்படும். கைகால்கள் குளிர்ந்து போகும் தன்மை காணப்படும். உடலை மூடி ஆடை அணிதல், உளம்பு விரட்டி எண்ணெய் பாவித்தல், தைலம் பூசுதல் என்பன ஓரளவு உங்களை பாதுகாக்கும். நாமும் விரைந்து செயற்பட்டு இந்த நுழம்புகள் பெருகும் நீர்த்தேக்கங்களை எம் சுற்றாடலை சுத்தப்படுத்துவதன் மூலம் இல்லாது ஒழிப்போம். தவறாமல் கிழமைக்கு ஒரு முறை உங்கள் சுற்றாடலினுள் டெங்கு நுழம்பு உருவாகும் இடங்களை இனங்கண்டு அழித்து விடுங்கள். உங்கள் இல்லத்தையும் சுற்றாடலையும் எந்நேரமும் டெங்கு நுழம்பு உருவாகாத முறையில் சுத்தமாக வைத்திருங்கள். பழைய டயர்களில் மண் நிரப்புங்கள். துளையிடவும் அல்லது நீர் தெறிக்காமல் களஞ்சியப்படுத்துங்கள். பிளாஸ்டிக் பாத்திரங்கள், டின், போத்தல், சிரட்டை போன்றவைகளில் நீர் நிரம்பாது களஞ்சியப்படுத்துங்கள். சிரட்டை, கைச்சட்டி போன்றவைகளில் நீர் நிரம்பாது களஞ்சியப்படுத்துங்கள் அல்லது துண்டுகளாக உடையுங்கள். கூரை பீலிகள், நீர் நிறையும் கொங்கிரீட் கூரைகளில் அடைப்பட்டிருக்கும் இலைச்சருகுகள் மற்றும் தேவையற்றவைகளை அகற்றி நீர் வழிந்தோட வழியமையுங்கள். நீர்த்தாங்கி, பெரல், பீப்பாய் போன்றவைகளை நன்கு மூடி வைக்கவும். வாரம் ஒரு முறை தேய்த்து சுத்தப்படுத்துங்கள். பறவைகள் குளிக்கும் நீர்த்தடாகம், பூச்சாடி, பூந்தோட்ட அலங்கார தொட்டிகளை வாரம் ஒரு முறை தேய்த்து சுத்தப்படுத்துங்கள். இலைகளுக்கு மத்தியில் நீர் தேங்கும் அலங்கார பூச்செடிகளும் மூங்கில் மரங்கள், மரத்தண்டுகள் போன்றவைகளை நடுவதிலிருந்து தவிர்ப்பதுடன் நீர் தேங்காமல் கவனத்துடன் பராமரித்துக் கொள்ளுங்கள். டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள்: கடுமையான காய்ச்சல், தலைவலி, வாந்தி, உடல்வலி. 3 தொடக்கம் 4 நாட்களுக்குள் இவ்வறிகுறிகள் குறைந்து குணமடையலாம். ஆனாலும் சிலருக்கு டெங்கு உயிர்கொல்லி கடுமையாக பாதிக்கலாம். டெங்கு உயிர்கொல்லி நோய்க்கான அறிகுறி: தோலில் செந்நிற புள்ளிகள் தோன்றுதல், கண்கள் சிவந்து காணப்படல், மூக்கிலிருந்து இரத்தம் கசிதல், மலம், சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், பல் முரசுகளிலிருந்து இரத்தம் கசிதல், வாந்தி அல்லது மலம் கருப்பு அல்லது கபில நிறத்தில் வெளியேறல். அபாய எச்சரிக்கை: டெங்கு உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளியின் காய்ச்சல் திடீரென குறையலாம். ஆனாலும் நோயாளி தொடர்ந்தும் சோர்வாகவும் சுகஹீனமடைந்தும் காணப்பட்டால் அது நோய் தீவிரமடைவதன் அறிகுறியாகவிருக்கலாம். டெங்கு நோய் முற்றிய நிலைக்கான அறிகுறிகள்: உடல் கடும் குளிரடைதல், உடல் வெளிரீறுதல், குழப்பநிலை மற்றும் உறக்க நிலை, மூச்சு வாங்குதல் மற்றும் நாடி துடிப்பு அதிகமாயிருத்தல். தள்ளாடிய நிலையானது நோய் கடுமையாக பாதித்துள்ளதை காட்டும். ஆஸ்பிரின் அல்லது ஆஸ்பிரின் அடங்கிய மருந்துகளை கொடுப்பதை தவிர்க்கவும். குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கான பாராசிட்டமோல் மாத்திரைகள் கொடுப்பதை தவிர்க்கவும். பாராசிட்டமோல் உட்பட எவ்வகை மருந்துகளையும் தகுந்த வைத்திய ஆலோசனைக்கு அமைவாகவே உட்கொள்ள வேண்டும். உடல் நிறைக்கு ஏற்ற அளவிலேயே பாராசிட்டமோல் கொடுக்கப்பட வேண்டும். சரியான அளவை மீறும்போது பாதிப்பை ஏற்படுத்தும்.